ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. நைட் டின்னருக்கு ரொம்ப நேரம் வதக்காமல் ஈஸியாக செய்யக்கூடிய ப்ரோட்டீன் ரிச் சன்னா மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப நேரம் வதக்கலாம் தேவையில்லை. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. நான் வந்து மார்னிங்கே ஊற வச்சிட்டேன் நைட்டு டின்னருக்கு செய்கிறதுக்காக. இப்போ நாம் தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் கொண்டக்கடலையை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பாதியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட 4 நல்ல பழுத்த தக்காளியாக இதே மாதிரி ஒரு தக்காளியை 2 கட் பண்ணி சேர்த்துட்டு, இது கூடவே 3 பச்சை மிளகாய், 4-5 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, இது கூடவே 3 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. 2 பிரிஞ்சி இலை, 1 அன்னாச்சி பூ, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதில் 1.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு சேர்க்கக்கூடாதுங்க. வெறும்னே அந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நாம் குக்கர் மூடியை போட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சுருங்க போதும். 4 விசில்லையே கொண்டக்கடலை நல்லா வெந்துடும். 4 விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம். 4 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் முழுசாக அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு கொண்டக்கடலையை எடுத்து கையில் நசுக்கி பாருங்கள், இல்லை சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நாம் இதிலேருந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம், அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். வெறும்னே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 1 கரண்டி அளவுக்கு நம்ம கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துக்கிட்டோன்னா கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். வச்சிருந்த கொண்டக்கடலையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரில் தான் இந்த கிரேவியே செய்ய போகிறோம். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நாம் எடுத்து வச்சிருந்த மசாலாவை அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் அது கூடவே 1-5 முந்திரி பருப்பை சேர்த்துட்டேன். இதை மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள், இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கரில் கொஞ்சமாக 1-2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு அதை கழுவி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1-1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா பவுடருனே கிடைக்கிது, அது நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா மிதமான சூட்லேயே 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷமாக நல்லா வதக்கிட்டுருக்கேன். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து நாம் எடுத்து வச்சுருந்த கொண்டக்கடலையை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் தூர போடாதீங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இதை 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லேயே இதை 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இது 1 கொதி வரட்டும். 1 கொதி வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மேலே குக்கர் மூடியை போட்டு மூடாதீங்க, லைட்டாக ஓப்பனில் வைங்க. ப்ரெஷர் குக்கெலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. லைட்டாக மூடியை போட்டு இந்த ஃபுல்லாக மூடாமல் மிதமான சூட்டில் 5 நிமிஷம் அப்படியே வைங்க போதும். ப்ரெஷர் குக்கெலாம் பண்ண வேண்டாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிரேவி நல்லா திக்காக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த கிரேவி. இப்போ கடைசியாக இதில் நம்ம கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளும் கொஞ்சமாக கசூரி மெத்தியும் சேர்த்துருக்கேன். கசூரி மெத்தி வந்து காய்ந்த வெந்தய கீரைங்க. இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஜாஸ்தியாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா நமக்கு ரெடி ஆயாச்சு. இது சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, பூரிக்கு, இல்லை கீ ரைஸில் வச்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.